ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க ஹிஸ்ட்ரி கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் பின்வரும் வரும் நகரங்களில் பிரம்மநான சபையினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் வந்து சென்னை நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர் யார் ஆன்சர் வந்து புதுக்கோட்டை மன்னர் நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான் போரில் உயிரிழந்த இடம் எது ஆன்சர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வங்காள வங்காளதேசத்தினுடைய தேசிய கீதமான அமர் சோனர் பங்களாவை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வர்ணித்தவர் யார் ஆன்சர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி கீழ் இருபதுல கீழ்காண்பவர்களுள் பாடியில் வாணிப நிலையத்தை நிறுவியவர்கள் யார் ஆன்சர் வந்து டேனிஷ்காரர் ஈவேரா பெரியாரால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் வந்து காமராஜர் இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான நடந்த போராட்டங்களை காலவரிசைப்படி வரிசைப்படி வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை கழகம் ரெண்டாவது தக்கான கழகம் மூணாவது வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் கழகம் அடுத்தது நாலாவது சாந்தல்கள் கழகம் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாந்தல்கள் கழகம் ரெண்டாவது வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் கழகம் அதுக்கப்புறம் தக்கான கழகம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கழகம் நெக்ஸ்ட் கீழ்கண்ட அனைத்து இணைகளும் சட்டங்களும் அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டை சார்ந்தவை இதில் எது தவறான இணை ஃபஸ்ட்டு பொது சேவை செய்ய தேர்ந்தெடுக்கும் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாவது சமய குறைபாடு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது மூணாவது இந்திய நிர்வாக பணிகளுக்கான சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாலாவது தபால் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் தவறான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிர்வாக பணிகளுக்கான சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்ட கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க கருத்து ஏ இந்தியாவில் கூட்டாட்சி கூறு என்பது முதல் வட்டமேசை மாநாட்டில் உதயமானது காரணம் இது காங்கிரஸ்காரர்களின் தீவிரவாத போக்கினை சமாளிக்க எடுத்துக்கொண்ட எதிர்நடையாகும் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏயினுடைய சரியான விளக்கம் ஆர் ஆகும் நெக்ஸ்ட் ரிக் வேத காலத்துல அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து தனுர்வேதம் நெக்ஸ்ட் பொறுத்துக பார்க்கலாம் வரிசை ஒன்று வரிசை ரெண்டு ஃபஸ்ட்டு பொது பணி தேர்வாணையம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாவது இந்து அறநிலைய சட்டம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு மூணாவது ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட்டு நாலாவது பணியாளர் தேர்வு வாரியம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு புதுச்சேரியை ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்கான் லோடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்